ஸோ ஹே கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராவல் ஸ்பாட் தமிழ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தா, இன்றைக்கி ஒரு குட்டி ஒரு ரைடு ஒன்று கிளம்பிட்டோம். ஸோ ரைடு எங்கே போகிறோம் பார்த்தா, இன்றைக்கி கொடைக்கானல் பூண்டிக்கு போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் இதே நாள் கொடைக்கானல் பூண்டி தான் கிளம்புனேன். ஸோ இன்றைக்கி இதே நாள் தான் கிளம்புறேன். ஸோ என்ன ரீசன் பார்த்தா, ஒன்றும் இல்லை, பிறந்து தொடர்ந்துட்டேன், அதனால தான், வேறு ஒரு ரீசன் இல்லை. ஸோ அதனால் கொடைக்கானல் போயிட்டு ஸோ ஜாலியாக ஒரு நாள் இருந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, ஸோ ஃபேமிலியெல்லாம் அங்கே தானே இருக்காங்க, ஒரு நாள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் வரலாம்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோதான் கிளம்பிட்டேன். காலைல 5 மணிக்கெலாம் வந்துச்சிட்டேன். எந்திச்சு குளிச்சு முடிச்சு ஃப்ரெண்டு ஹரி வந்திருந்தான் நைட்டு. ஸோ ஹரி வந்து சர்ப்ரைஸாக கேட்கலாம் வெட்டி திடீர் நைட் வந்திருந்தான், எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ சார் நைஸ் மூமெண்ட். நான் ஸோ அவனும் இப்போ ஒட்டஞ்சத்திரம் கிளம்பிட்டான், அப்படியே நானும் அப்படியே பூண்டி கிளம்பிட்டேன். ஸோ அப்படியே எல்லாம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டான்னா வந்து ஜாக்கெட்டில் எடுத்து அதுவும் பறக்க ஆரம்பிச்சிருந்தான். எல்லா சார்ஜிங் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் சார்ஜ் இருக்குது. ஸோ எத்தனை நாள் ஸ்டே பண்ண போகிறேன்னு தெரில, ஒரு நாளாக ரெண்டு நாளான்ட்டு. ஸோ அந்த கெஸ்ஸிங் எதுவும் இல்லை, இருக்கட்டும். ஸோ இந்த ஒரு பேக் மட்டும் தான் எடுத்து போகிறேன், வேறு எதுவும் எடுத்து போகல. ஸோ லைனர் எடுத்து வச்சிட்டேன் அண்ட் ரெயின் சி தெர்மல் எடுத்து வச்சேன். ரெயின் லைனர் அங்கே இதுலேயே இருக்குது. அண்ட் அவன் என்னென்னா லக்கேஜ் எடுத்து கட்டிகிட்ருக்கான். நான் காட்டுறேன் உங்களுக்கு லக்கேஜை. ரெண்டு வண்டி வார்ம் அப் ஆகட்டும்னு சொல்லி ரெண்டு வண்டி வார்ம் அப் ஆகிட்டுருக்கோம். தெரியுதா உட்காந்து லக்கேஜ் கட்டிகிட்ருக்கான் பெருசாக உட்காந்துட்டு. என்னெல்லாம் பண்ணுறேன் ஸோ விளாக் ஓ ஸ்டார்ட் பண்ணியாச்சா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தா வண்டி வார்ம் அப் ஆகிட்டுருக்கு. ஃபேர் எக்ஸ்ட்ரா இருக்கா? வெரி குட். நான் அந்த இதுக்கு மாட்டை ஒன்று தேவைப்படுச்சு, இதை எடுத்து முன்னாடி போட்டுருவா தானே. ஸோ வண்டி வாம பாட்டோம், ஆர்பிஎம் கூட வச்சுருக்கேன் நான். ஸோ வண்டி டக்கு டக்குன்னு ஆஃப் ஆகுதுருக்கு. ஹாப்பி பர்த்டே மச்சான். தேங்க்யூ மச்சான், தேங்க்யூ. நான் போயிட்டு இதில் ஆர்பிஎம் குறைச்சி ஸ்டார்ட் எடுத்துருக்கேன். நீ கிளம்பல சார்? என்ன அவ்வளோதான், நான் எடுத்து அப்படியே கிளம்பிடுவேன். இப்போ போகும்போது எல்லன் கீ எடுத்து இதை ரெண்டையும் ரிமூவ் பண்ணிடலான்னு இருக்கேன். போதுமா? ஓகே, நான் கோப்ரோ மோடுக்கு வந்துடுறேன். அடுத்து அது வாசம் தான் ஓலா மணிதா. ஸோ கைஸ் அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இப்போ டைம் பார்த்தா கிட்டத்தட்ட 7 மணி ஆச்சு. இதுக்கு முன்னாடி இயர்லி ஒரு 6 மணிக்கு முன்னாடியே கிளம்பிடலான்னு நினச்சேன், பட் செம்ம குளிர், என்னால் எந்திரிக்க கூட முடியல. ஐயோ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ண மாதிரிட்டேனே. ஸோ இப்போ கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, ஆனாலும் மார்னிங் ஒரு 6 மணிக்கு முன்னாடியே நம்ம கிளம்பிடலான்னு நினச்சேன், பட் ஆனால் என்ன எந்திரிக்க தான் முடியல. ஸோ என் எந்திரிச்சிட்டு எத்தனை மணி திரும்ப எந்திரிச்சேன், 5 மணிக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிட்டேன். ஆனால் குளிராக என்ன அப்படியே உருண்டுகிறே இருக்கேன் பெட்டில். அப்படியே எந்திரிக்கலாம் எந்திரிக்கலாம்னு பார்த்தா 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு சார். அண்ட் தூங்கினதும் லேட்டாக தான் தூங்கினேன், கிட்டத்தட்ட எப்போ திரும்பி தூங்கினேன், லேட் நைட்டு ஒரு 2 மணிக்கு தான் தூங்கினேன். நான் 4:45 அது போலேயே நான் முழிச்சிட்டேன் நான். ஸோ ஹரி பார்த்தா நேற்று நைட்டு 12 மணிக்கு வந்தான். வந்துட்டு கேக்கெலாம் வெட்டி ஒரு வெளியே சுற்றிட்டு இருந்தோம், கொஞ்சம் வெளியே சுற்றி டீயெல்லாம் குடிச்சிட்டு லேட்டாக தான் வந்து தூங்கணும் நாங்கள். அண்ட் பெட்ரோலும் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ காட்ரோலில் போய் தான் பெட்ரோல் ஃபில் பண்ணலான் இருக்கேன், ஏன்னா காட்ரோல் வரைக்கும் அவனு நானும் ஒன்றா ரைட் பண்ணுவோம். அதுக்கடுத்து அவன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுவான், அடுத்து நான் அப்படியே லெஃப்ட் அடித்து அப்படியே நான் மேலே போயிடுவேன். ஸோ அங்கே போய் அப்படியே டீ குடிச்சிட்டு பெட்ரோல்லாம் போட்டு அப்படியே பை பை சொல்லிட்டு அப்படியே போக வேண்டியது தான். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் க்ளவுஸ் எதுவும் போடலை, ஏன்னா கேமரா பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணோம் ஆன் பண்ணோம், அந்த க்ளவுஸில் அந்த முனியில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதனால் க்ளவுஸ் எல்லாம் கழட்டி வச்சிட்டேன். குளுகுறது வேறு. அண்ட் ஃபோனை வேறு யூஸ் பண்ணேன்னா அந்த ஃபோனில் வேறு அப்பப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், அது வேறு எடுக்குதா இல்லையான்னு வேறு தெரியல, அது வேறு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கா. க்ளவுஸ் வந்து டச் இது கிடையாது, ஸோ அதனால் நம்ம அப்படியே க்ளவுஸை கழட்டி வச்சு தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா சன் ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துக்கும் அந்த மரத்துக்கு இடையில் பாருங்களேன் சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்டு. ஸோ இப்போ தான் அந்த சன்ரைஸ் மெல்ல 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 நம்ம மேலே படுது, நல்லாயிருக்கு. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா தூத்துக்குடிலேருந்து தேனி வந்த விலாக் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்கலாம் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த விலாகை. அண்ட் இன்றைக்கி பார்த்தா டே டூ பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பூண்டிக்கு வந்து ரைட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் பார்த்தா இ பாஸ் கேட்கறது இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ விச் மீன்ஸ் லாஸ்ட் வீக்லேருந்து இ பாஸ் கேட்கவே இல்லை அப்படின்னாங்க, ஃபுல்லாக ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிட்டேன்னாங்க. தெரியல எந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு, நம்ம தான் அப்போ போகிறோமே போய் பார்த்தா தெரிஞ்சிடும் ஸோ ஓப்பன் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு. நான் எப்படியும் லோக்கல்னு சொல்லிட்டு மேலே போயிடுவேன், நமக்கு வந்து நோ இஷ்யூ. ஸோ காட்ரோலேருந்து உள்ளே அந்த ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டுக்கிட்ட வந்துட்டோம். அண்ட் இங்கே தான் அந்த ஃபஸ்ட்டு செக்கிங்லாம் நடக்கும். ஸோ என்ன செக் பண்ணுறாங்க, இ பாஸ் கேட்குறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். சே
கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோபுரம் அதோட வேலையை பார்த்துருச்சு. வழக்கம் போல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃப், ஒரு மெயினான இடத்துல ஆஃப் ஆயிடுச்சு. சரி விடுங்க, அந்த இடத்துல என்ன நினச்சி நான் சொல்கிறேன் சார். நான் வாட்டேன் செக் பண்ண, அந்த கார் கிராஸ் ஆன உடனே அடுத்து நான் பார்த்தேன் ஒரே ஒரு கார் மட்டும் செக் பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன எதுவும் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு நான் வாட்டி ஏறி போயிட்டேன். ஸோ காரில் என்ன செக்கிங் தெரில. ஸோ கேஷுவலாக நார்மலாக ஒரு செக்கிங்காக இல்லை இபாஸுக்கான செக்கிங்கான்னு தெரில. ஸோ காரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கேட்டுட்டு விசாரிச்சிட்டாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு செக் போஸ்ட் இருக்குது. இன்னொரு செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்வர் கேஸ்கெட் கிட்ட இருக்குது, அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மெயினான ஒரு செக் போஸ்ட்டு. ஸோ நம்ம கீழே விட்டால் கூட மேலே தான் அதிகமாக செக் பண்ணுவாங்க. அந்த செக் போஸ்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்க தெரில, கீழே விட்டாங்கல்ல, மேலேயும் பைக் ஃப்ரீயாக போயிருந்தான் நினைக்கிறேன். கார் மட்டும்தான் செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 2 மாதம் ஆச்சு நான் ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணி. அப்போ சூப்பராக இருக்குது ட்ரைவ் பண்ணேன். அண்ட் நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன், ஏதோ ஹில்ஸுக்கு நான் தான் சொந்தக்காரன் மாதிரி. எந்த வண்டியும் காணும், ஏறவும் காணும், இறங்கவும் காணும். அங்கே செக் போஸ்ட்டில் மட்டும் இங்கே வண்டி நின்றுச்சு. அதுக்கடுத்து இப்போ நான் மட்டும்தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ண போகிறேன். ஏன்னா யார் இல்லை பார்த்தீங்களா, அப்படியே ஜாலியாக படுத்துக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு அப்படியே ஜாலியாக கொஞ்ச நாள் பீஸ்ஃபுல்லாக அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு மேலே போக போகிறேன். சார் கோப்ரோ சைக்கோ திருப்பி அதோட வேலையை காட்டிடுச்சு. ஸோ மெயினான இடத்துல வந்து பழையடி ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எங்கே இருக்கும் பார்த்தா சில்வர் ஃபால்ஸ் கிட்டே இருக்கும். அந்த செக் போஸ்ட்டில் பெருசாக ஒன்றும் செக் பண்ணவே இல்லை நம்மளை. ஸோ நம்மளை கேஷுவலாக விட்டாங்க. அண்ட் வழக்கம் போல் காரை தான் வச்சு செஞ்சாங்க. ஸோ காரை மட்டும் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. பழையடி என்ன செக் பண்ணாங்கன்னு தெரியல, நான் எதுவும் கண்டுக்கல. நான் வாட்டி என்னை விட்டோன்னே நான் வாட்டி கேஷுவலாக அப்படி மேலே வந்துட்டேன். அண்ட் இந்த கோப்ரோ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்குது, சும்மா சும்மா ஆஃப் ஆகிட்டுருக்கு. டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா ஆகுது எனக்கு வர வர. முன்னாடி ஆஃப் ஆயிடுச்சு அந்த எங்கே அந்த சில்வர் ஃபால்ஸ் கரெக்டாக ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி ஆஃப் ஆயிடுச்சு. நான் அப்போயே சுதாரிச்சு செக் பண்ணி பேட்டரி மெமரி கார்டெலாம் ரிமூவ் பண்ணி, சரி பேட்டரியெல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டு பார்த்தேன், ஒர்க் ஆகலை. திருப்பி வேறு பேட்டரி எடுத்து போட்டு அடுத்து ஒர்க் ஆச்சு. கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஆஃப் ஆயிடுச்சு. தேவையில்லாத இடத்துல அவ்வளோ நேரம் ஆன் ஆகும், தேவையான இடத்துல 1 நிமிஷம் கூட ஆன் ஆகி நிற்காது. செம்ம குளிர், செம்ம குளிர் தான். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நம்ம வந்து கொடைக்கானலை தாண்டிட்டோம். ஸோ கொடைக்கானல் தாண்டி அப்சர்வேட்ரி கிட்டே வந்துட்டுருக்கேன் நான். ஸோ இப்போ வெயில் வந்தனால குளிர் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரிஞ்சுக்கல. ஸோ இப்போ கொஞ்சம் நார்மலாகிடுச்சு. ஸோ கைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பூம்பாரை கிட்டே வந்துட்டோம். அதே குரங்கு, ஐயோ குண்டும் குளிமா இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ பூவாரில் போயிட்டு டீ சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து அவங்க போவோம். அதே மாதிரி சைக்கிள் எல்லாம் ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சைக்கிள் போகிற வழி, அந்த பில்லராக போகிற வழி எல்லாமே போகிறதால டூரிஸ்ட் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தா ஓப்பன் ஆகுது, நிறையா டூரிஸ்ட் பிளேஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பைக்குக்கு எதுவுமே செக்கிங்லாம் கிடையாது, கார் மட்டும் செக் பண்ணுறாங்க. அது ஏன் பண்ணுறாங்க, ஆமாம் அதை நான் வந்து கிட்டலாம் போய் பார்க்கல. என்ன செக் பண்ணுறாங்க, கிராஸ் பண்ணும்போது மட்டும் மேலேயும் கீழேயும் கார் தான் நின்றுருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலேயும் கார் மட்டும் தான் நின்றுருந்துச்சு. வாவ் சூப்பர். ஐ திங்க் இங்கெல்லாம் அட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பெரிய ஃபால்ஸு. ஸோ நான் எப்படி சொல்லணும், சூரியனை தெரியுதா, சூரியன் மறத்தான் அந்த மாதிரி. நான் கூட அட்டை ஏறிச்சோன்னு நினச்சேன், அதான் இருக்கும்போது. வா செம்ம செம்மையாக இருக்கு அந்த ஃபால்ஸ். இப்போ வயசு லொக்கேஷன் எப்படி இருக்குது, வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ மணமூர் லேக் அங்க, அது மணமூர் லேக் சூப்பராக இருக்கு. சூரியன் ஓகே. இ பாஸ் பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்தவங்களை யாரையும் செக் பண்ணல. ஸோ காரில் வந்தவங்களை மட்டும் தான் செக் பண்ணாங்க. ஸோ கீழே செக் போஸ்ட்லையும் செக் பண்ணல, மேலே செக் போஸ்ட்லையும் செக் பண்ணல. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அமர். ஸோ பாய் பாய்.